தான் நான் சொல்லுவேன். சரிங்க. ஆமா, இப்ப இந்த உலகம் வந்து யார் கையில இல்லைன்னா இல்லாத இருக்க முடியாது, மனிதர் கையில இருக்கு. மனிதன் தான் ஆட்சி செஞ்சிருக்கான் எல்லா ஊர்லயும் ஒவ்வொரு இடங்கள்லயும். சரி, ஆனா படைச்சது கடவுள். கடவுள். ஆனா இப்ப மனுஷன் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கான். சரி, ஆனா நல்லா இருக்குல்ல? ஆட்சி நீதியா இருக்கா, நல்லா இருக்கா? எப்படி நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம்? அவங்க இவங்க திறமையில வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனா அரசியல்கள்லாம் எப்படி நடந்துகிட்டு இருக்கு? அது ரொம்ப மோசமா நடக்குது. அது எல்லாமே மாறி ஒரு நல்ல காலம் இருக்குன்னு கடவுளுடைய ஒரு வாக்குறுதி இருக்குங்க. அப்ப எல்லா மக்களும் தெரிஞ்சுக்கணுங்கிற நல்ல விஷயத்துக்காக நாங்க சொல்றோம், அவ்வளவுதான் காமிக்கிறோம். தெரியல, என்ன சொல்ல வரீங்க? படிச்சு தெரிஞ்சுக்கிறதா, தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு அதுல என்ன, நமக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு? இப்ப பாருங்களேன், இப்ப என்ன சொல்ல வர்றோம்னா, இப்ப நிறைய பேருக்கு இந்த உலகம் யாருக்கு இல்லைன்னா தெரியாது. இந்த உலகம் முழுவதும் பொல்லாதவனுடைய கைக்குள் கிடக்கிறது. அநியாயம், அக்கிரமம், கொள்ளை இதெல்லாம் நடக்குதா இல்லைங்களா? மனிதர்கள் ஆட்சி செய்யறதுனால தானே. அப்ப இதெல்லாம் மாறி பிசாசின் செயல்களை ஒழிப்பதற்காக கடவுளுடைய மகன் வந்தார். அப்ப கடவுளுடைய செய்தி இதை கடவுளோட மகன் யாரு? இயேசு. இயேசு. ஆமா. அது எப்படி இயேசுன்னு நீங்க சொல்லலாம்? இல்ல, எதுக்கு, எந்த கொள்கையில வந்திருக்கீங்க? இல்ல, கொள்கை எல்லாம் கிடையாது. தெரிஞ்சுக்கிறதுக்காக விருப்பம் உள்ளவங்களுக்கு மட்டும் கொடுக்கறோம். இல்ல, இது எதுக்காக வந்தீங்கன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லலாம்ல. அதாவது வந்து இயேசு வந்து இப்ப தமிழ்நாட்டை ஆள போறாங்கன்னு சொல்றீங்களா? இல்ல, கிடையாது கிடையாது கிடையாது. அப்படி இல்ல, உலகம் முழுவதுமே கடவுளுடைய ஒரு நல்ல ஆட்சி இருக்கு. அப்ப இன்னைக்கு இருக்க அநியாய அக்கிரமம் எல்லாம் மாறி ஒரு நல்ல காலம் இந்த பூமிக்கு இருக்கு. மனிதனுடைய நீ அக்கிரமத்துக்கு எல்லாம் ஒரு முடிவு இருக்கு. ஒரு நல்ல காலம் இருக்கு. எல்லாருமே நல்ல விஷயங்களை அனுபவிக்க போறோங்கறத மட்டும் சொல்றேன். அதுக்குதான் இந்த மாதிரி உள்ளது செய்யறோம். எனக்கு வேணும். சரி, அது ஓகே. கடவுளோட மகன் இயேசு வந்தாரு. ஆமா, அது யார் வழியில என்ன பண்ண போறாங்க அது சொல்லுங்களேன். பொதுவே முழு உலகத்தையும் அவர் ஆட்சி செய்யும் போது எல்லாருக்கும் நன்மை கிடைக்குது இல்ல? இல்ல, இப்ப எங்க ஆட்சி செஞ்சிட்டு இருக்காரு? இப்ப பரலோகத்துல. பரலோகத்துல. ஆமா, இப்ப எங்கேயும் வரல, இப்ப தமிழ்நாட்டுக்கு நேரம் வந்துட்டாரா? தமிழ்நாட்டுக்கு இல்ல, முழு உலகத்துக்குமே அவர் ஆட்சி செய்ய போற. தமிழ்நாட்டுக்கு கிடையாது, முழு உலகத்தையுமே ஆல்ரெடி. இப்ப மழை வந்து எல்லா இடத்துல தான் பெய்யுது, தமிழ்நாட்டுக்கு மட்டும் பெய்யலீங்க. நீ வாழ்ந்த இடத்துல பெய்யலையே, மழையே இங்க பெய்யவே இல்லைங்க. பாருங்க, சோளம் போட்டதெல்லாம் காஞ்சி போச்சு. அது ஒவ்வொரு இடத்துல நேரம் கண்ட வாக்குல பெய்யுது. எல்லா இடத்துலயும் நல்ல மழை பெய்யக்கூடிய ஒரு காலம் இருக்குன்னு நான் சொல்றேன். அது தெரிஞ்சுக்கிறது நம்மளுடைய சொந்த விருப்பம். தெரிஞ்சுக்கலாம். அப்ப ஒரு நல்ல காலம் இருக்கு, கடவுள் இப்படி சொல்லி இருக்காரு, ஒரு வாக்குறுதி. அப்படி நாங்க ஏன் இந்த அளவுக்கு உறுதியா சொல்றோம்னா, ஒவ்வொரு விஷயங்களும் அவர் சொன்ன நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. ஒரே நேரத்துல எல்லாமே தெரிஞ்சுக்க முடியாது. இல்ல, அது என்ன நடந்திருக்குன்னு சொல்லுங்களேன். என்ன நடந்திருக்கு? இப்ப இந்த பூமி ஏற்கனவே ஒரு தடவை அழிஞ்சிருக்கு. சரி, இந்த முழு பூமி, அதை பத்தி ஏதாவது, அது அதை பத்தி ஏதாவது ஆதாரம் இருக்குங்களா? பைபிள்ல தான் இருக்கு. பைபிள்ல இருக்குங்களா? இந்த முழு பூமி பைபிளோட பேஜ் ஏதாவது, போட்டோ காப்பி ஏதாவது இருக்குங்களா? ஆதாரம் இல்ல, நீங்க சொல்றீங்க எழுத்துல. அதை தாங்க சொல்றேன். அது இப்ப சாதாரணமா, இப்ப உங்கள்ட்டே கேக்குறனே, இப்ப மனிதன் எப்படி தோன்றினான்? அப்படி வருவோம், அப்ப உங்களுக்கு தெளிவா புரிஞ்சுக்கலாம். ஒரு மனிதன் எப்படி தோன்றினான் உங்கள்ட்ட கேக்குறேன், நீங்களே சொல்லுங்க. நீங்க தெரிஞ்சத சொல்லுங்க. மனிதன் வந்து பரிணாம வளர்ச்சியில அப்படியே. சரி சொல்லுங்க, எப்படி பரிணாம வளர்ச்சியில வந்து வந்தா? நான் படிச்ச புக்கில ஃபர்ஸ்ட் குரங்கா இருந்தாங்க, அதுக்கப்புறம் பரிணாம வளர்ச்சியில அப்படியே. ஒரு நிமிஷம், சில ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம். ஒரு விஷயம் முதல்ல அப்படி தெரிஞ்சுக்குவோம், அப்பதான் இது முழுசா தெளிவா வரும். சரி, அப்ப நம்ம மட்டும் இப்ப நான் வந்து இப்ப சாதாரணமா ஒரு மனிதன் வந்து பரிணாம வளர்ச்சியில குரங்குல இருந்து வந்தான் இருக்கு இல்லைங்களா? நாம் நீங்களும் படிச்சீங்க, நானும் படிச்சிருக்கேன். அப்ப இந்த குரங்கில் இருந்து மனிதன் வந்தானா, குரங்களோட ரத்தத்தை எடுத்து மனுஷனுக்கு ஏத்தனா ஏறுமா? இப்ப சார்கிட்ட கேக்குறேன், யோசிச்சு சொல்லுங்க. இல்ல, நான் படிச்ச கல்வியில வந்து அப்படிதான் இருந்தது. நான் அதை வச்சு சொல்றேன், ரைட்டு தான். ஆனா நானும் அப்படிதான் படிச்சிருக்கேன். ஆனா இப்ப நான் யோசிச்சு பார்க்கும் போது எனக்கு யோசிச்சு பார்த்தேன். சரி சரி, அப்ப குரங்கில் உள்ள ரத்தத்தை எடுத்து மனுஷனுக்கு ஏத்தும் போது அது ஏறுமா அப்படிங்கிற ஒரு க்வெஸ்சன். ஏறாது. மிருகங்களுக்குள்ள ரத்தம் வந்து மனிதனுக்கு ஏறாது. மனிதனுடைய ரத்தம் தான் ஒவ்வொரு குரூப்பா நமக்கு மாத்தி வச்சிருக்காங்க, அதுக்கு தகுந்த மாதிரி உள்ளதா நமக்கு சேரும். அப்ப மனித குரங்குலேருந்து வந்தேன்னு சொன்னா சரியா வருமா? ரத்தமே சேரலையே. சரி, இப்ப உங்களுக்குள்ள ரத்தம், எனக்குள்ள ரத்தம், நமக்குள்ளது, டாக்டர் செக் பண்ணி பார்க்கும்போது ஒவ்வொரு குரூப் உள்ளது சேருது. அப்ப அது குரங்குலேருந்து வந்ததுன்னு சொல்ல முடியுமா? அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் சிந்திக்கணுங்க. சிந்திச்சா தான் அதுல விடை கிடைக்கும். இப்ப மனிதன்கிற ஒரு பேர் வந்தது, அந்த பேர் எப்படி வந்தது? அடுத்து இந்த மனிதன்கிற ஒரு பேர் வந்திருக்குல்ல, இன்னைக்கு சொல்றாங்க பாருங்க, நிறைய பேர் நல்ல ஒரு நிமிஷம் யோசிங்க. இந்த அந்த மனுஷன் கடைக்கு போயிருக்காரு, இந்த அந்த மனுஷன் காட்டுக்கு போயிருக்காரு அப்படின்னு வயதானவங்க எல்லாம் சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்க நீங்க?
அப்படி கேள்விப்பட்டீங்களா? வயசானவங்க இந்த மனுஷன் வீட்டுக்காரர் கூட மனுஷன் சொல்லுவாங்க, அந்த மனுஷன் கடைக்கு போயிருக்காருங்க அப்படின்னு வயசானவங்க சொல்லுவாங்க. அந்த மனிதன்கிற பேர் எப்படி வந்தது? அதான் எப்படி வந்தது எனக்கு தெரியல, சொல்லுங்க. அதை நான் உங்களுக்கு காட்டுறேன், அதை ஒண்ணு மட்டும் உங்களுக்கு காட்டுறேன், நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்றேன். இந்த மாதிரி எதுலயும் இருந்தா கூட நீங்க எனக்கு காட்டலாம். பாருங்க, மனிதனுக்குள்ளதை நான் காமிக்கிறேன். இது என்ன பைபிள்ங்களா? நான் பைபிள், பைபிள் தாங்க. ஓகே, பைபிள் தான். அப்படியே அந்த இது உலக அழிஞ்சதையும் பைபிள்ல இருக்கு, நீங்களா? இருக்கு, அது இருக்குங்க, அதெல்லாம் இருக்கு, நான் காட்டுறேங்க. அதுக்குள்ள விளக்கம் சொல்லி உங்கள்ட்ட காட்டினோம்னா தான் அது புண்பு நான் உங்களுக்கு சொல்றேன். பழைய அவங்க உங்க பைபிள் இருக்கு, அதை எடுங்க. இல்ல, இவங்க ஏதோ வீடு வீடா போயிட்டு ஏதோ இது பண்றாங்களா? கடவுள் இயேசு கையிலங்களா? அத என்ன அப்படின்னு கேட்டுட்டு அதெல்லாம் சொல்ல கிடையாது. நானும் பாத்துட்டு தான் வந்தேன். இல்ல மனுஷன் படைச்சது எடுங்க, இருபது ரெண்டு லெண்ட்ல எடுங்க. உருவம் செஞ்சு கைகாலெல்லாம் உருவம் செஞ்சுட்டு அந்த மண்ணுல மூக்கல வந்து கடவுளுடைய சக்தியை ஊதுறாரு. கடவுள் மூக்கல வந்து கடவுளுடைய சக்தியை ஊதுறாரு. அப்ப அவன் தான் முதல் முதல்ல படைக்கப்பட்ட ஆதி மனிதன். ஆதாம், ஆதி மனிதன். ஆதாம்னு படைக்கப்பட்ட நம்ம சின்ன வயசுல இருந்து நம்ம ஸ்கூல்ல படிச்சு குரங்கில இருந்து தோண்டினான் இயற்கையா வந்தேன்னு தான் சொல்றோம் இல்லீங்களா? அப்ப அப்படி வர, அப்படி வரும்போது குரங்கிலோட ரத்தத்தை எடுத்து மனுஷனுக்கு ஏத்தனா ஏறுமா? அந்த இடத்துல நம்ம சரி செக் பண்ணி, குரங்கு வேற மனிதன் வேற. ஆமாங்க, ஆமா. சாதா குரங்கு வேற, சிம்பன்சி குரங்கு வேற, இந்த குரங்கு வேற. அது போல மனிதனும் ஒரு குரங்கு, புரியுதுங்களா? அதாவது குரங்கு மனுஷத்துக்கு ஏத்த முடியாது. அதே மாதிரி ஒரு ரகத்தை சேர்ந்த குரங்கு ரத்தத்தை இன்னொரு குரங்கு ரகத்துக்கு ஏத்த முடியாது. அதுபோலதான் மனிதனும் ஒரு குரங்கு தான், சட்டை போட்ட குரங்கு. அந்த குரங்குகள் சட்டை போடாத குரங்குகள். இது சட்டை போட்ட, இதுல எப்படி சொல்லிருக்குன்னா, மனிதன் வந்து பூமியில் உள்ள மண்ணி ஆதாம முதல்ல படைச்சாரு. சரிங்க, அவன் ஆதி மனிதன், அதுல இருந்து உருவான சந்ததிகள் தான். அதற்கு பிறகு அவனுடைய விழா இருந்தது யாருங்க? ஒரு பெண். அவங்க பேர் என்னங்க? அவங்க ஏவாள். ஏவாள், ஆமா. ஆதாம் ஏவாள், அதுல இருந்து வந்த சந்ததி. அது எங்க படைச்சாங்க? இதே பூமியில, ஈராக் பக்கத்துல ஏதேன் தோட்டங்கிற ஒரு தோட்டத்துல உருவாக்குனாரு. அங்க படைச்சு இந்த முழு பூமி ஒரு பரதீஸ் பூமி ஆகணும்னு கடவுளுடைய நோக்கம். இல்ல இல்ல, அது எப்ப முழுசா தெளிவா தெளிவா சொல்லுங்க. இப்ப ஆதாம் இருக்காங்க, கிமுல, கிமுல யாரு கடவுள்? கிமுக்கு முன்னாடி, இது ஆதி காலத்துல என்னன்னா,
காயின் யாரு? பொண்ணு பையன். ரெண்டு பையன். ரெண்டும் பையன். காயின் ஆபில் அவங்க சந்ததி. அதுக்கப்புறம் முதல்ல வந்தது வந்து காயின். சரிங்க. மூத்த மகன் அந்த ஆதாம் ஏவாளுக்கு பிறந்தது. அதற்கு பிறகு ஆபில். அந்த ஆமா. அதுல ஒருத்தன் வந்து கெட்டவனா வளர்ந்துட்டான். கடவுளுக்கு விரோதமா படைச்சாலும் இந்த ஆபேலுங்கிறவன் நல்லவனா வந்தான். அவங்க ரெண்டு பேர்ல இருந்தா இவங்க ரெண்டு பேரும் வந்தாங்க. அவங்க ரெண்டு பேரும் ஆணும் ஆணும் சேர்ந்து எப்படி பெண்ணு? ஆதாம் வந்து ஆண். ஆதாம் ஏவாள் ஆண் பெண். ஆமாங்க. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ரெண்டு பசங்களை தெட்டாங்க. உங்களோடதுக்கு நான் வரேன். ஆமா ஆமா. அந்த ரெண்டு பசங்களை தெட்டாங்களா? ஆமாங்க. அதுக்கப்புறம் எப்படி வந்துச்சு இன்னொரு சந்ததி? ஒரு பொண்ணு இருந்தா தானே அந்த சந்ததி வந்து விருத்தியாகும், அடுத்தது வரும். நீங்க சொல்ற கருத்து பிரகாரம் எப்படி அந்த பொண்ணு வந்துச்சு? அந்த ஆதாம் ஏவாளுக்கு மறுபடியும் சந்ததிகள் நிறைய பின்னாடி அது வந்து சகோதரர்கள் தான். புரியுதுங்களா? நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா? விளங்குது. ஆதாம் ஏவாள் ஒரு அப்பாவுக்கும் ஒரு அம்மாவுக்கும் பிறந்த பிள்ளைங்க சகோதரர்கள் சகோதரிகள் தான். சகோதரர்கள் சகோதரர் ரெண்டு பேரும் சேர்ந்து நீங்க பெற்றாங்கன்றீங்களா? இல்லீங்க. அப்படி கிடையாது. அப்படி கிடையாதுன்னா அப்புறம் எப்படி உயிர் வந்தது? எனக்கு அந்த கூட்டு ரொம்ப நாளா நீங்க சொல்றீங்க. நான் இப்ப உங்கள்ட்ட கேக்குறேன், எனக்கு தெரியல. அடுத்த தடவை கேக்குறது இல்ல. நீங்க இத்தனை வருஷம்னா நீங்க இப்ப ஊரு ஃபுல்லா நீங்க சொல்றீங்க இந்த மாதிரி வந்துருக்கு என்னன்னு. எனக்கு இது மட்டும் தெரியும். உங்களுக்கு தெளிவான பதில் சொல்றேன். இன்னைக்கு ஊர்ல உலகம் முழுவதுமே இந்த மாதிரி இல்ல. நீங்க மக்களுக்கு வந்து ஒரு இதை பரப்புறதுக்கு முன்னாடி நீங்க தெளிவுபடுத்திக்கோங்க. கண்டிப்பா. ஏன்னா நாங்க இப்ப கேக்குற ஒரு சிம்பிள் க்வெஸ்சன், ஒரு ராஜ இதுக்கே நீங்க கேட்டது அருமையான போடுங்க. உங்களுக்கு எங்களுக்கு வந்துட்டு இது கிடையாது, நாங்க தெரிஞ்சுக்கிறோம். நீங்க கேட்ட க்வெஸ்சன் வந்து நல்ல க்வெஸ்சன். அது உண்மையிலேயே நான் சொல்றேங்க. ஒரே நிமிஷம், உங்களுக்கு அதுக்கு பதில் சொல்லுங்க. விளக்கம் தெளிவா வேணும். அதாவது வந்து ஆதாம் ஏவாள கடவுள் படைச்சார்ல, அதுக்கப்புறம் காயின் ஆபில் வந்தாங்கல்ல, அதுக்கப்புறம் சந்ததி எப்படி வந்தது? அவங்க ரெண்டு பேரும் ஆண் தானே? அவங்க கேக்குறாங்க ஒரு தெளிவு கேக்குறாங்க. ஒருத்தர் என்கிட்ட க்வெஸ்சன் கேக்குறாங்க, அதுக்கு விளக்கம் பதில் சொல்லணும். நான் என்ன சொல்றாங்கன்னா சகோதரி சகோதரி எப்படி திருமணம் பண்ணிக்கிறாங்க? சொல்லுங்க, இருங்க. நடப்பா இருக்காரு. அதாவது அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, ஆமா சகோதரன் சகோதரர் ஆணே அந்த இடத்துல பெண்ணை எப்படி குழந்தை பிறக்கும், சந்ததி உருவாகும்,
ஆமா. அப்ப அவங்க கேக்குறது என்னன்னா, அக்கா தங்கத்தை கட்டிக்கிட்டாங்களா அப்படி வரும்போது அப்ப அதான் கேக்குறாங்க. அப்ப என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? இப்ப என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஆதாம் ஏவாலே பிள்ளைகளை பெற்றாங்க, அவங்களுக்கு பிள்ளைகளை தான் அவங்க கட்டிக்கிட்டாங்க. அது எப்படி அது சரி வரும்? அதுதான் சரியா வரும் இன்னைக்கு. அதான் அந்த மாதிரிதான் சந்ததி வருது இல்ல, அந்த சந்ததி வந்திருக்குன்னு சொல்றாங்க. நமக்கு தவறா வருது, கடவுள் அதை அனுமதிச்சிருக்காரு. எப்படி அனுமதிப்பாரு? ஒரு கடவுள் வந்து ஒரு அண்ணன் தங்கச்சி கல்யாணம் பண்றது அப்படிதான். அப்படிப்பட்ட கடவுள் சரியான கடவுள்? அது வந்து அப்படி சரியான கடவுளா இருந்தா நீங்க அதை பின்பற்றல? என்னங்க, அதை நாங்க பின்பற்றோம். கடவுள் சரியானதான் அவர் சொல்லி என்ன நோக்கத்துக்காக செஞ்சு, அதாவது என்ன நீங்க தான் சொல்றீங்க கடவுள் அதை அனுமதிச்சிருக்காரு அப்படின்ட்டு. அனுமதிச்சிருக்காரு, நான் இல்லைன்னு சொல்லல. அப்படி அதே கடவுள் தான், அதான் நானும் கேக்குறேன். அப்படி அனுமதிச்ச கடவுள் கடவுள் சரியானதா இருந்தா எதுக்கு அப்புறம் நீங்க அதை பின்பற்றாம எதுக்கு அப்புறம் போய் அங்கேயும் மத்தவங்களை பாத்துட்டு இருக்கீங்க? அண்ணன் தங்கச்சி கூட கல்யாணம் மட்டும் போலாம்ல, எதுக்கு மாத்தினீங்க? ஒரு காலத்தை அனுபவிச்சாரு மாத்திட்டு. அப்போ இல்ல, உங்க தப்பான கொள்கை ஏன் மத்தவங்களுக்கு பரப்புறீங்கன்னா நாங்க கேக்குறோம், சரிங்களா? நீ ஒரு கேள்வி கேட்கல, பயமா இருக்கு நாங்க புக்க படிக்கிறதுலாம் அடுத்த விஷயம். நாங்க கேக்குறது சிம்பிளா ஒரே ஒரு க்வெஸ்சன், கடவுள் படைச்சாரு, கடவுளுக்கு ஆதாம் ஏவல் ரெண்டு பேரும் படைச்சாரு, அவங்க தான் ரெண்டு பசங்களை கொண்டு வந்தாங்கன்றீங்க, அதுக்கப்புறம் சந்ததி வந்துச்சுங்கிறீங்க. ஒரு ஆண் ஒரு பெண்ணை வச்சு எப்படி இவ்வளவு பேர் வந்தாங்க அப்படிங்கும் போது அண்ணன் தங்கச்சி தானே இருக்கணும். அது அண்ணன் தங்கச்சி எப்படி கல்யாணம் பண்ணுவாங்க, எப்படி வரும்? எப்படி அனுமதிப்பாரு? எனக்கு அது நம்ம சொல்ல முடியுமா? அவருடைய நிர்ணயம் அவர்கிட்ட கொஸ்டின் கேட்க முடியுங்களா? சந்ததிகள் பெருகும் போது மக்கள் மாத்திட்டாங்க. என்ன நோக்கத்துக்காக செஞ்சாரு முடிவில்ல, இப்படி படைச்சு சந்ததி பெருகும் போது அதுக்கப்புறம் நம்ம மறைய மாத்தி புரியுதா இல்லையாங்க? அதாவது இப்படிதான் ரெண்டு பேரும் தான் படைக்கணும் ஏதாவது ஒரு இது இருக்கா? இது இருக்கா? அப்படி நம்ம அவர்கிட்ட கொஸ்டின் கேட்க முடியாதுங்க. கடவுளே படைச்சு ஒத்துக்கிட்டாரு, அவனோட பையன் அவனோட பொண்ணு கல்யாணம் பண்ணத்துக்கு ஒத்துக்கிட்டாரு, நீங்க ஒத்துக்குவீங்களா? ஒத்துக்க மாட்டேன். ஒத்துக்க மாட்டீங்களா? அப்புறம் அது தப்பு தானே? அது தப்பு தானே? ஆனா அவர் என்ன நோக்கத்துக்காக? நோக்கம் எந்த நோக்கமா இருந்தாலும் சரி, அண்ணன் தங்கச்சி கல்யாணம் பண்றது தப்பா இல்லையா? தப்பு தானே? எப்படி நம்ம அதை ஏத்துக்கவே முடியாது? அது அங்கேயே முடிஞ்சு போச்சு. ஒரு காலகட்டத்துல அப்படி இந்த காலகட்டமா இருந்தாலும், அதாவது எழுதுனது எழுதுனதுதான், சரிங்களா? அது யாரா இருந்தாலும் சரி, நீங்க கொண்டுட்டு வாங்க, குரானை கொண்டுட்டு வாங்க, பகவத்கீதையை கொண்டு வாங்க, எதை வேணா கொண்டுட்டு வாங்க, ஒண்ணுதான் எல்லாமே. காலத்து காலம் மாறுபடக்கூடாது, புரியுதுங்களா? அதுதான் கடவுளுங்கிறது. நான் கடவுள் இருக்கு இல்லங்கறத சொல்லவில்லை, எதை சொன்னாலும் தெளிவா சொல்லுங்க, பாத்துக்கோங்க. ஏன்னா இது வந்துட்டு எல்லாம் ஒண்ணும் தெரியாத மக்கள் நம்ம பாட்டு அது இது சொல்லிக்கிட்டு இது பண்ணிட்டு இருக்க வேண்டாம், சரிங்களா? நீங்க முதல்ல தெளிவாயிக்கோங்க, தெளிவாயிட்டு வந்துட்டு நீங்க சொல்லுங்க. தெளிவுதான் இல்ல இல்ல, இது தெளிவே கிடையாது. இது வந்துட்டு ஒரு காலகட்டத்தில் ஒரு அனுமதி கொடுத்திருக்காரு. என்ன அனுமதி கொடுத்தா? ஆதாம் ஏவல் முதல்ல எங்க இருந்தாங்க? ஆதாம் ஏவல் உருவாக்குனாரு. எப்படி உருவாக்கி எங்க விட்டாரு? இதே பூமியில தான். இதே பூமியில விட கிடையாது, அது ஒரு தோட்டம் இருந்துச்சு. அந்த என்ன தோட்டம்? அது ஏதேன் தோட்டம். இந்த பூமியில தான், பூமியில தான் இருந்துச்சுங்களா? வேற எங்க இல்லீங்களா? என்ன சொன்னாரு? நீங்களே சொல்லுங்க. ஆதாம் ஏவாள் எப்படி இங்க வந்தாங்க? ஆதாம் ஏவாள் இந்த பூமியில படைக்கப்பட்டு
அவங்க அந்த பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு. என்ன எதுக்கு சாப்பிடக்கூடாதுன்னாங்க? அதாவது நன்மை தீமையை எதிர்த்தக்க ஒரு கனினா ஒரு கீழ்ப்படிதலுக்காக தான். சரி சரிங்க. பழம் வந்து நம்ம பிள்ளைய நம்ம படைச்சது கீழ்படுகிறாங்களா ஒரு டெஸ்ட்டுக்காக தான் அவர் சொன்னாரு. அப்ப அவங்க கீழ்படியாம போயிட்டாங்க. அதற்கு பிறகுதான் அவர் சில வார்த்தைகள் சொன்னார். நீ தீவிர நிலத்துல செஞ்சு பாடுபட்டு சாப்பிடுவே, நீ மண்ணா இருக்கிற மண்ணுக்கே திரும்புவே. அப்ப இன்னைக்கு இறந்து நம்ம மண்ணுக்கு போறோம் பாத்தீங்களா, எல்லாருமே வயதா இறந்து போறோம்ல. இந்த வாக்குறுதியை கொடுத்து அந்த தோட்டத்தை விட்டு வெளியே கொண்டு வந்துட்டாங்க. இதைத்தான் அவர் செஞ்சு. அதான் இன்னைக்கு காலங்காலமா நமக்கு இந்த மரணம் தொடர்ச்சியா வந்துருச்சு. மரணம் என்பது அதாவது ஜனனம் இருந்தா மரணம் உறுதி. புரியுதுங்களா? இதை இன்னொன்னு சொல்லிக்கிறேன் பாத்தீங்களா, குரங்கு ரத்தத்தை மனிதன் வந்துட்டு பரிணாம வளர்ச்சியில தான் வந்தது. புரியுதுங்களா? அதை எக்காரணத்தை கொண்டு மாத்த முடியாது. குரங்கு ரத்தத்தை நீங்க ஏத்துப்பாரு, உங்க ரத்தமும் நான் நீயும் மனிதன் தான். புரியுதுங்களா? ஏறத்த உங்களுக்கு ஏத்த முடியாது. ஏன்னா ஒவ்வொரு குரூப் இருக்கு, ஒரு ஏத்தலாம் ஒரு ஒரு குரூப் இருக்கு. அதே போல ஒரு குரங்கிற்கும் இன்னொரு குரங்கிற்கும் குரூப் இருக்கு. புரியுதா? அதை நீங்க ஏத்துக்கங்க. நாய் குரங்க போய் மனுஷனுக்கு குரங்கு ஏத்த முடியாது, ரத்தத்தை மாத்த முடியாதுல்ல. அது போல மனிதனும் குரங்குதான், குரங்கும் குரங்குதான். மனிதன் கொஞ்சம் யோசிக்க தெரிஞ்ச குரங்கு, அவ்வளவுதான். அந்த குரங்கு இன்னும் யோசிக்காம இருக்குது, வேற எதுவும் வித்தியாசம் இல்ல. சரிங்களா? நீங்க வந்துட்டு அதுக்காக குரங்குல இருந்தா வர கிடையாது. மனுஷன் புதுசா எல்லாம் உருவாக்குனது கிடையாதுலாம் எதுவுமே கிடையாது. அப்படியே நீங்க உருவாக்குனது மனிதன் ரெண்டு பேரும் தான் உருவாக்குனாங்க அப்படின்னா உருவாக்குனது தப்பு, தப்புன்னு சொல்லிட்டு நீங்க பண்ணுங்க. தெரிஞ்சிருந்தாலும் ஒரு அனுமதி குடுக்கறாரு, அவன் எப்படி நடக்கிறான் அப்படிங்கறத வச்சுதான் தெரிஞ்சுக்கிறாரு. நம்ம ஒரு பிள்ளைகிட்ட சொல்றோம், நீ தவறான வழிக்கு போகாதப்பான்னு. அப்ப நம்ம பிள்ளை போறானா என்ன பாக்குற, தவறான வழிக்கு போறான், அப்ப நம்ம தண்டிக்கலாம். என்ன ஒரு பூமியை உருவாக்கணும், இத்தனை பேரை கொண்டு வரணும், அதுதான் நோக்கம். அப்ப அந்த நோக்கம் இருக்கிறவர் என்ன பண்ணும்? நல்ல விஷயத்தை செஞ்சாரு. அது எப்படி நல்ல விஷயங்கள்ல சொல்ல முடியாது? நல்லது இருக்கு. அதாவது நோக்கங்கள் இதான் சொல்றீங்க. ஒரு பேரை இந்த ஒரு பேர் அந்த பக்கம் ஒரு பேரை போட்டா கூட பிரச்சனை இல்லையே. இப்பவும் நீங்க சொல்றது தப்பே கிடையாது. அது எல்லாமே ஒரு ரெண்டு பேருக்குள்ளார வந்த சந்தை தான் எல்லாம். சரிங்களா? அப்படின்னா நீங்க அப்படியே இருக்க வேண்டிய எதுக்கு மாத்துறீங்க? கடவுளோட மாத்தறதுக்கு நீங்க யாரு, நான் யாரு? நம்ம மாத்தக்கூடாது இல்ல. அப்படின்னா அப்புறம் அப்படியே இருங்க, மாத்தாதீங்க. அப்படியே இருந்துட்டு அதுக்கப்புறம் கடவுளோட வந்து நீங்க பரப்புங்க. நல்ல விஷயம், நாங்களும் பின்பற்றுறோம், சந்தோஷமா பின்பற்றுறோம் நாங்க. சரிங்களா? எங்க இருந்து வரீங்க? பெரம்பலூர். எந்த சர்ச்சில் இருந்து வரீங்க? சர்ச்சு கிடையாது, சர்ச்சு கிடையாது, ராஜ்ய மன்னர். அதாவது பைபிள் கல்வி புகட்டு ஒரு அமைப்பு. இது வந்து ஆள் சேர்க்கறதுக்காக, உங்களால முடிஞ்சது நீங்க சேருங்க. இருக்கிறவங்களுக்கு பனிமலர் ஸ்கூல் பக்கத்துல இருக்கு. பனிமலர் ஸ்கூல் பக்கத்துல இல்லைங்களா? சரிங்க. சரி, அது ஒரே நோட்டீஸ் கொடுங்க. என்ன என்னன்னு விருப்பப்பட்டு வந்தா ஏத்துக்குங்க. சரிங்களா? அததான் நான் சொல்ல வரேன். இது என்னட்டு நான் பாக்குறேன், என்ன நோட்டீஸ்ல அப்படி என்ன இருக்கு நெட்ல நான் பாத்துட்டு.